ஓட்ஸ் வச்சு பண்ண போகிற ஒரு ஹெல்த்தியான ஹல்வா ரெசிபி இது. இதை நீங்கள் யாருக்கு கொடுத்தாலும் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட மாட்டாங்க இது வந்து ஓட்ஸ் வச்சு பண்ணதுன்னு. அந்த அளவுக்கு சாஃப்டாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஹல்வா ரெசிபி. இந்த தீபாவளிக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட ஸ்வீட் லிஸ்ட்டில் இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இந்த ஸ்வீட்டை வந்து பண்ணி எடுக்க முடியும். பாருங்கள், அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். ஓட்ஸு, சர்க்கரை, அப்புறம் நெய், இந்த மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. இப்போ வாங்க இந்த ஹெல்த்தியான சூப்பர் சாஃப்டான ஹல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான 250 கிராம் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துட்டேன். இந்த ஓட்ஸை ஒரு தடவை கழுவி எடுத்துக்கோங்க. எப்பயுமே ஓட்ஸ் வந்து கழுவி எடுக்கிறது நல்லது. இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மொத்தமாக இது வந்து நம்மளுக்கு அரைச்செடுக்கிறதுக்கு ஒரு 250 ml தண்ணி ஊற்றி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதை இப்போ ஒரு சீவில் போட்டு நம்ம இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு தடவை மட்டும் சளிச்சு எடுத்துக்கிட்டால் போதும். எப்படின்னாலும் ஓட்ஸில் வந்து அந்த கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி தருத்தருப்பு இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி போட்டு ஒரு தடவை சளிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த தருத்தருப்பு எல்லாமே அதில் வந்து போயிடும். லாஸ்டில் இந்த மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு தடவை வேணால் ஜஸ்ட் தண்ணி ஊற்றி அப்படி இது கூட இன்னொரு தடவை சீவ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக 200 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். அதை வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு சூடு பண்ணி உருக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனை எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் பேன் தான் நம்மளுக்கு வந்து இது செய்கிறதுக்கு ஈஸியாக வரும். எப்பயுமே அல்வா பண்ணுறதுக்கு நான்ஸ்டிக் பேனை யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி கேஸ்டைன் கூட யூஸ் பண்ணலாம். அதுவுமே கூட நம்மளுக்கு நல்லா அப்படியே இந்த மாதிரி நான்ஸ்டிக் மாதிரியே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது ஊற்றின உடனே லைட்டாக கொஞ்சம் கெட்டியாகி வர மாதிரி இருக்கும். நீங்கள் அரைக்கிறப்ப பார்த்துக்கோங்க, ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 கப் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு இதுக்கு மொத்தமாகவே ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்மளுக்கு வந்து நெய் தேவை வரும். அதை வந்து நம்ம ஒரு ஸ்பூனாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டேஜில் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். ஒரு டீஸ்பூன் தான், கூடி போனால் ஒரு 10-11 டீஸ்பூன் கிட்ட தான் எனக்கு வந்து மொத்தத்துலேயே இதுக்கு தேவை வந்துச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணி வச்சுருந்தோம், அதை வந்து இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாதி அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் உங்கள் இனிப்புத்தன்மை பார்த்துக்கோங்க. 200 கிராம் சர்க்கரை சேர்க்குறப்போ நல்லாவே நல்ல இனிப்பாகவே தான் இருந்துச்சு. நம்ம சாதாரணமாக கடையிலேருந்து வாங்குறப்போ ஹல்வாக்கு எந்த அளவுக்கு இனிப்பு இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்துச்சு. இல்லை உங்களுக்கு அவ்வளோக்கு இனிப்பு வேணாம் அப்படின்னு தோணிச்சுன்னா இதோட பாதி அளவு கூட சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ அடுத்த ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் சுருண்டு வந்துருச்சு, அந்த தண்ணி எல்லாமே போயிடுச்சு. இந்த மாதிரி பபுள்ஸ் வரும், பபுள்ஸ் வரப்ப பார்த்து கொஞ்சம் நீளமான கரண்டி வச்சு அதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம இதை வந்து முடிகிறது வரை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் எப்படியும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பபுள்ஸ் வருது, அது வந்து கையில் தெரிச்சிடாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் நெய்யாக இந்த மாதிரி மெதுவாக நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப சீக்கிரமாகவே இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி விட்டு வர ஆரம்பிச்சிரும். ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. மேக்ஸிமம் போச்சுன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட நம்மளுக்கு இந்த ஹல்வா பண்ணுறதுக்கு தேவை வரும், அவ்வளோதான். ஆனால் நம்ம வந்து இதை வந்து ஓட்ஸ் வச்சு தான் பண்ணோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்கங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் வந்து ஃபர்ஸ்ட் இது நான் வந்து செகண்ட் டைம் பண்ணுறேன் இது வீடியோ எடுக்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணி பார்த்தேன், அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு பண்ணப்போ வந்து எனக்கு அவ்வளோவா நம்பிக்கையெல்லாம் இல்லை ஓட்ஸ் வச்சு எப்படி வரப்போகுது அப்படின்னு. ஆனால் பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக பண்ணி பாருங்கள், நம்மளுக்கு வேஸ்ட்டாகவே போகாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம கடையிலேருந்து வாங்குகிற அரிசி அல்வாவை விட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பேன்லேருந்து உங்களுக்கு விட்டு வரும். கடைசியாக இந்த ஸ்டேஜில் 1-2 ஸ்பூன் நெய் இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ நல்லா விட்டு வந்துருச்சு, அவ்வளோதான். நம்ம ஹல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக இந்த பாத்திரத்தில் நம்ம செட் பண்ண போகிறோன்னா பாத்திரம்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ அதில் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு நெய் வச்சு ஃபுல்லாக கிரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து அல்வா செட் ஆகி வரப்போ உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையுமே ஒட்டாமல் நல்லா ஃப்ரீயாக அப்படியே சீக்கிரமாகவே அந்த பேனில் இருந்து டீமோல்ட் ஆகி வந்துடும். அதுக்காக தான் நெய்யோ பட்டரோ இல்லாட்டி
சன்ஃப்ளவர் ஆயில் கூட நம்ம வந்து இந்த மாதிரி வச்சு பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இந்த சாதாரண எண்ணெய், இந்த தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் அதெல்லாம் வச்சு பண்ண வேணாம். டேஸ்ட் வந்து உங்களுக்கு அது மாற்றி விட்டுரும். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக உங்ககிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸை லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், வேணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். அடுத்ததாக இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே நம்ம அல்வாவை இந்த எந்த பாத்திரத்தில் செட் பண்ண போகிறோமோ அதில் வந்து நம்ம மாற்றிக்கணும். இல்லாட்டி அந்த பாத்திரத்துலேயே இருந்து ஒரு மாதிரி செட் ஆக ஆரம்பிச்சிரும். அதனால தான் சீக்கிரமாகவே, அதனால தான் நான் சொன்னேன், ஃபர்ஸ்டே பாத்திரத்தை செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு ஸ்பூனுக்கு பேக்கில், இல்லாட்டி பேக்கில் இல்லாட்டி மேலே எந்த சைட்லனாலும் கொஞ்சமாக நெய்யை தடவிட்டு இந்த மாதிரி வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அது வந்து செட் பண்ணிடலாம். இந்த மேலே பகுதியில் செட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெண்டு தடவை டேப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 2 மணி நேரத்துக்கு நம்ம ஒரு இடத்துல அப்படியே வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்க வேண்டியங்கிற அவசியம் கிடையாது. சும்மா சாதாரணமாக ரூம் டெம்பரேச்சர்லேயே நம்ம வச்சுக்கலாம். 1 மணி நேரம் ஆறப்பே நல்லா செட் ஆகி வந்துடும். 2 மணி நேரம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா செட் ஆகி வரும். இப்போ ஒரு 2 மணி நேரம் கழிச்சிட்டு இதை நான் இந்த டீமோல்ட் பண்ணி எடுக்க போகிறேன். ஒரு எந்த பிளேட்டில் நம்ம வந்து சர்வ் பண்ணுறோமோ அதை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி நீளமான பிளேட்டாக எடுத்துக்கோங்க. அதை வந்து இப்போ பாருங்கள், எடுத்து நல்லா சூப்பராக அப்படியே ஒரு கஷ்டமும் இல்லாமல் டிமோல்டாகி வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோ. ரொம்ப ரொம்ப ஒரு மெனக்கேடும் இல்லாத ரொம்ப ஈஸியான ஒரு ஹல்வா ரெசிபி, யாருனாலும் பண்ணலாம். முதல்ல சமைக்கவே தெரியாதவங்க கூட இந்த ஹல்வா ரெசிபியை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். உங்களுக்கு கண்டிப்பாக இது எந்த ஃப்ளாப்பும் வராது, டேஸ்ட்டுமே யாருமே கண்டுபிடிச்சிட மாட்டாங்க. இதை வந்து நம்ம ஓட்ஸில் வச்சு பண்ணியிருக்கோம்னு அந்த அளவுக்கு அரிசி அல்வாவோட சூப்பராகவே இருக்கும். அப்படியே நம்ம வாயில் வச்சு அப்படியே கரைஞ்சி போயிடும்னு சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக எல்லாருக்குமே பண்ணி கொடுத்து நல்லா சாப்பிட்டு ஹாப்பியாக சந்தோஷமாக தீபாவளியை எல்லோரும் கொண்டாடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரீத்துஸ் மெனு. பாய். எல்லோரும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க.